எப்படி இவர் எல்லா பந்தும் கிட்ட இருந்து ஓடி வந்து போட முடியும் ஒரு பால் போடலாம் எல்லா பந்தும் ஓடி வந்து அவருக்கு எவ்வளவு எனர்ஜி வேணும்னு ஆடியன்ஸ் ஆச்சரியமா பந்து வீச ஓடி வர ஆரம்பிக்கிறாரு டிஷர்ட் காலர் உயிரது கண்ணு பெருசாகுது கால் வேட்டைக்கு போகிற சிறுத்தை மாதிரி பாய்ந்து வருது கிரீஸ் கிட்ட நெருங்கினதும் கை தூக்கி ஜாவ்லின் த்ரோ மாதிரி பந்து வீச கன நேரத்துல டிராவிட் லெக்ஸ்டம் பத்தடி தூரம் பறக்குதுங்க ஒரு நிமிஷம் என்ன நடந்ததுன்னே புரியல ஸ்டம்ப் விழுந்து கிடந்த தூரத்தை பெவிலியனுக்கு திரும்புறாரு திடீர்னு ஒரு லட்சம் ரசிகர்கள் பயங்கர கரகோஷம் வழக்கமா விக்கெட் விழுந்தா சோகமா இருக்க வேண்டியவங்க அவர் வர்றதுக்காக காத்துட்டு இருக்காங்க உள்ள வர ஆர்ப்பரிக்குது அந்த வேகப்பந்து வீச்சாளர் வாசிமக்ரம் கிட்ட ஏன் இவர் வரும்போது கிரவுண்ட்ல இவ்ளோ சீர் பண்றாங்கன்னு கேக்க அதுக்கு வாசிமக்ரம் உள்ள வரவர் அதான் இவ்ளோ சேரிங் இவரை டக்அட் ஆக நீயும் ஆகலான்னு சொல்றாரு அந்த ஃபாஸ்ட் பவுலர்க்கு நம்மளும் லெஜண்ட் ஆகணும்னு ஆசை வருது இவர முதல் பால்லயே எப்படியாவது அவுட் ஆகணும்னு கங்கனோ கட்டி பால் வீச தயாரா இருக்கிறாரு திரும்ப பெவிலியன் கிட்ட இருந்து ஓடி வர தயாரா இருக்கிறாரு அதே வேகோ அதே கான்சன்ட்ரேஷனோட பந்த ரிவர்ஸ் விங்ல நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீட்ல வீச லெஜெண்டோட மிடில் ஸ்டம்ப் உடையுதுங்க மைதானம் மொத்தம் மயான அமைதியில உரையுது ரெண்டு பந்துல அடுத்தடுத்து ரெண்டு விக்கெட்கள் ரெண்டு பந்து நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேல வீசப்பட்ட பெர்ஃபெக்ட் ரிவர் ஸ்விங் யோக்கர்ஸ் போல்டான லெஜண்ட் பேர் சச்சின் டெண்டுல்கர் பயத்துக்கே பயத்தை காட்டின அந்த எதிர்கால லெஜண்ட் பேர் ஷோயப் அக்தர் த ராவல் பிண்டி எக்ஸ்பிரஸ் அக்தரை கிரிக்கெட்டோட ஹுசைன் போல்ட்னே அழைக்கலாம் அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் இந்த ஜெனரேஷனோட ஃபாஸ்டெஸ்ட் பவுலர் ஷோயப் அக்தர் அமேசானோட காட்டுத்தையும் அக்தரோட பவுலிங்கும் ஒன்னு ஒரு சின்ன பொறி போதும் பத்துக்கு சின்னா தீய அணைக்கிறதும் சரி இவர் பவுலிங் ஆடுறதும் சரி அவ்வளவு கஷ்டம் ஷோயப் அக்தர் ராவல்பிண்டி பக்கத்துல உள்ள மார்கான்ற ஊர்லதான் பிறந்தாரு அக்தரோட அப்பா ஆயில் ரிஃபைனரி பிளான்ட்ல நைட் வாட்ச்மேனா வேலை பார்த்தாரு அக்தரோட வீட்ல மொத்தம் அஞ்சு பசங்க இவர் நாலாவதா பிறந்தாரு குடும்பமோ ஏழை குடும்பம் படுத்து தூங்க கூட சரியான வசதி கிடையாது ஒரே ஒரு சின்ன ரூம்லதான் மொத்த குடும்பமே வாழ்ந்தது ஒரு நாள் நைட் மழை பெய்ய வீட்டோட கூரை இடிஞ்சு விழுது விடிய விடிய தூக்க இல்லாம தவிச்சாங்க அக்தரும் அக்தரோட குடும்பமும் அக்தர் பிறக்கும் போதே பிளாட் தான் பிறந்தாரு மத்த குழந்தைங்க மாதிரி சாதாரணமா நடக்க முடியாது தன்னுடைய மூணு வயசுல கடும் இருமல் நோய் தாக்க அக்தரோட அம்மா அவரை ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலா தூக்கி ஓடிட்டே இருந்தாங்க அக்தர் தாத்தா ஒரு கட்டத்துல அக்தரோட அம்மா கிட்ட நீ உனக்கு செலவு பண்ணி ட்ரீட்மெண்ட் பாக்காத எப்படியோ அக்தர் இறந்துடுவான் அந்த காசை அக்தரோட ஈம சடங்குக்கு வச்சுக்கோன்னு சொல்றாரு ஆனா அக்தரோட போனாங்க கடைசியா சென்ட்ரல் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக அங்க சரியான கொடுத்து காப்பாத்திட்டாங்க அப்ப டாக்டர்ஸ் அம்மா கிட்ட அக்தர் லங்ஸ் இன்னும் வீக்கா தான் இருக்கு பத்திரமா பாத்துக்கோங்கன்னு சொல்றாங்க ஆனா லங்ஸ் வீக்கா இல்லாம ரொம்ப எக்ஸ்பேண்ட் ஆக வளர்ந்தது அதுதான் பின்னாளில் அதிவேக ஃபாஸ்ட் பவுலிங் போடும் போது மூச்சு விட ஹெல்ப் பண்ணிருக்கு ஆறு வயசு வரை சரியாக நடக்கவே முடியாம இருந்தவர் பின்னாளில் கிரிக்கெட் உலகின் அதிவேக பந்து வீச்சாளராக உருவெடுத்தார் அக்தருக்கு ஆரம்ப காலத்திலிருந்தே வேகம்னா ரொம்பவே பிடிக்கும் பைக் பயங்கர ஸ்பீடா ஓட்டி எல்லாரையும் பயன்படுத்திடுவாரு நைன்டி ஃபோர் நைன்டி ஃபைவ்ஸ்ல கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சவர் நல்லா பவுலிங் போட ஆரம்பிக்க பாகிஸ்தான் சீஃப் செலக்டர் மாஜித் கான் கண்கள்ல தட்டுப்படுறாரு இவர் பவுலிங்க பார்த்து அசந்த மாஜித் கான் பாகிஸ்தான் டீமேக்கு செலக்ட் பண்ணி இங்கிலாந்துக்கு விளையாட ஆரம்பிக்கிறாரு அங்கு நல்ல விளையாட நைன்டீன் நைன்டி செவன் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில அறிமுகமாகிறாரு முதல்ல எட்டு டெஸ்ட் போட்டிகள்ல பதினெட்டு விக்கெட்கள் மட்டும் எடுத்திருந்தவருக்கு நைன்டீன் நைன்டி நைன்ல இந்தியா டெஸ்ட் தொடர் பயங்கர திருப்பு முனையா இருந்தது கொல்கத்தாவுல அவர் வீசின அந்த ரெண்டு பந்துகள் ஒரு லட்சம் மக்களை அமைதியாக்கிருச்சு டூ சைலன்ஸ்ட் ஒன் லேக்ஸ் இங்கிலீஷ்ல பெருமையா அக்தர சொல்லுவாங்க அந்த போட்டியில நாலு விக்கெட்களை எடுத்து கிரிக்கெட் உலகத்திற்கு வேக புயல் வந்திருக்குன்னு சொல்லாம சொல்லி நைன்டீன் நைன்டி செமிஃபைனல் போட்டியில மூணு விக்கெட்கள எடுத்து மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கியிருந்தாரு குத்த சண்டை வீரர் மைக் டைசன் அடிக்கடி சொல்லுவாரு அவர் ரிங்குல வர வேகத்தை வேகத்த பார்த்தே வீரர் தோல்வி ஒத்துக்கிறதுக்கு தயாரா இருப்பாங்கன்னு அந்த அளவுக்கு அவர் கண்ணுல ஆக்ரோஷம் இருக்கும் அதே கிரிக்கெட்ல அப்படியே செயல்படுத்துனவர் தான் நம்ம அக்தர் இவர் ஓடி வர வேகத்துலயும் அவரோட ஆக்ரோஷமான பார்வையிலையுமே மத்த பேட்ஸ்மென்கள மனதளவுல மெரல வச்சு அவுட் ஆக்கிடுவாருங்க இவர் வேகத்தை தாக்கு பிடிக்க முடியாம அடி வாங்கி ரிட்டைர்ட் ஹர்ட் ஆனவங்க பலர் உண்டுங்க முதல கங்குலி வயித்துல அடி வாங்கி ரிட்டைர்ட் ஹர்ட் ஆகி பெவிலியன் திரும்பினாரு கேரி கிறிஸ்டன்கோ பந்து ஹெல்மெட்ல தாக்கி ரத்த கொட்டுச்சு லாராக்கு கழுத்து பகுதியில பந்து தாக்கி சுருண்டு விழுந்தாரு அக்தர் வீசும் பந்து சில சமயம் காற்றோட வேகத்தை விட அதிகமா இருக்கும் அதனாலதான் பவுலர் இந்த ஹிஸ்டரினு பேரெடுத்தாரு இவர் வேக பந்து வீச்சுக்கு பயந்து நியூசிலாந்து பேட்ஸ்மேன்கள் விக்கெட்களை பறிக்கொடுத்து பெவிலியனுக்கு ஓடின வரலாறு உண்டு இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு நடந்த போட்டியில பதினோரு ரன்கள் மட்டும் கொடுத்து ஆறு விக்கெட்கள அள்ளுவாரு அதுல அஞ்சு விக்கெட்கள் ஸ்டம்புகளை விட்டு எடுத்தது அதே ஆண்டு நடந்த ஒன் டே சீரிஸ்ல மறுபடியும் ஆறு விக்கெட்களை எடுத்து அணிய வெற்றி பெற செஞ்சாரு இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு நியூசிலாந்து போய் ஆடும்போது தொன்னூற்றி ஐந்து ரன்களுக்கு மூணு விக்கெட்கள் இருந்த நியூசிலாந்து அணிய நூத்தி மூணு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆக்கி விடுவாரு அதாவது நியூசிலாந்து டீமோட ஏழு விக்கெட்கள் வெறும் எட்டு ரன்களில காலி ஆயிடுச்சு எந்த டீமும் பண்ணாத சாதனைங்க இது இந்த சாதனையை செய்யறதுக்கு நூற்றாண்டுல ஒருத்தரால மட்டும்தாங்க அது முடியும் அந்த ஒருத்தர் தான் ஷோயப் அக்தர் மூணு கிலோமீட்டர் பர் அவர் வேகத்துல வீசி உலகின் அதிவேக பந்து வீசியவர்னு உலக சாதனைய படைச்சாரு அதாவது நூறு புள்ளி ரெண்டு மூணு மீட்டர் பர் அவர் வேகம் எப்பா நினைக்கும் போதே அலருது இவர் பந்துல ஆடினவங்க நிலைமைய நினைச்சா ரொம்ப பாவங்க அதே உலக கோப்பையில இந்தியா கிட்ட செம்ம அடி வாங்கியிருப்பாரு ஆனா அதுக்கு பின்னால என்ன நடந்ததுன்னு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாரு என்னோட கிரிக்கெட் கரியர்லயே எனக்கு ஏற்பட்ட மோசமான நிகழ்வுனா அது டூ தௌசண்ட் த்ரீல சந்திச்ச தோல்விதான் இருநூத்தி எழுபத்தி மூணுன்ற நல்ல ஸ்கோர் வச்சிருந்தோ நல்ல பவுலிங் லைன் அப் வச்சிருந்தோ எங்களால இந்தியா அணிய தடுக்கவே முடியல அன்னைக்கு என்னோட மோசமான பவுலிங்கு காரணம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் மேட்சுக்கு முந்தைய நாள் கால் வழியால் அவஸ்தப்பட்டு வந்த எனக்கு இடது முழங்கால அஞ்சு ஊசிகள் போட்டாங்க பந்து வீச்ச தொடங்கினப்போ ஊசியால என்னோட இடது முழங்கால உணர்ச்சி இல்லாம போனத கவனிச்சேன் இதனால என்னால சரியா ஓட கூட முடியல முடிவுல என்னோட பவுலிங் மோசமாயிடுச்சு சச்சின் சேவாகும் ஈஸியா எங்களோட பவுலிங்க சமாளிச்சாங்க குறிப்பா சச்சின் என்னோட பந்து வீச்ச சிறப்பா எதிர்கொண்டு விளையாடினாரு அவங்களுக்கு எப்படி பந்து வீசுறது ஆட்டத்துல எப்படி திருப்பு முனை ஏற்படுத்துறதுன்னு ஐடியாவும் அன்னிக்கு எனக்கு தோணல இதனால முதல்ல பந்து வீசுறதுல இருந்து கொஞ்ச நேரம் ஓய்வு கொடுத்தாரு கேப்டன் வாக்கர் யூனிஸ் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் அழைக்கும் போது ஷார்ட் பாலாக வீசி நைன்டி எயிட் ரன்ஸ்ல இருந்த சச்சினை அவுட் ஆக்குன அப்போ கேப்டன் கிட்ட சொன்ன இருந்தே இந்த மாதிரியான பந்துகளை வீசிருக்கணும் தவறு செஞ்சிட்டேன்னு இரண்டாயிரத்தி மூணு கோப்பையில போ பர்ஃபார்மன்ஸ் காரணமா அக்தரை டீம்ல இருந்து வெளியே எடுத்துட்டாங்க ஆனா அவருக்கு ஈக்குவலா எந்த பவுலரும் கிடைக்கல திரும்ப அவரையே கூப்பிட்டு நீங்க ஆடுங்கன்னு சொல்லிட்டாங்க இரண்டாயிரத்தி நாலு இந்திய சீரீஸ்ல பீல்டிங் பண்ணாம எனக்கு இன்ஜுரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பெவிலியானுக்கு போக கேப்டன் இன்சமாமுக்கும் இவருக்கும் டிரெஸ்ஸிங் ரூம்லேயே வச்சு பயங்கர சண்டை வந்துச்சு தான் விளையாடின காலம் முழுவதும் ஏதாவது ஒரு பிரச்சனையில தொடர்ந்து சிக்கிக்கொண்டே வந்தாரு ஆனா அவரோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லா பிரச்சனைகளையும் பின்னுக்கு தள்ளி அவருக்கு அணில தொடர்ந்து வாய்ப்பு அளிக்க வச்சுது ஒவ்வொரு பவுலரும் ஏதாவது ஒரு காலகட்டத்துல அவங்கள தக்க வச்சுக்க ஒரு புது டெலிவரிய கண்டுபிடிச்சு போடுவாங்க அக்தரும் போட்டாரு இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இங்கிலாந்து டீம் பாகிஸ்தான் கூட மூணாவது டெஸ்ட் போட்டிகள் ஆட வந்தப்ப ஸ்லோ யாக்கர்ஸ் தான் அந்த ஸ்பெஷல் டெலிவரி ஏற்கனவே சில பவுலர்கள் ஸ்லோ யாக்கர்ஸ் போட்டிருந்தாலும் அக்தர் அதை அடுத்த கட்ட பரிமாணத்துக்கு எடுத்துட்டு போனா சொல்லணும் அதிவேக ஃபாஸ்ட் பவுலர் கிட்ட இருந்து இங்கிலாந்து ஸ்லோ யாக்கர்ஸ் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல பேட்ஸ்மேன் அந்த சீரீஸ் மொத்தமா திணறினாங்க பதினேழு விக்கெட்கள் எடுத்து மேன் ஆஃப் த சீரீஸ் அவார்டு வாங்கினாரு இங்கிலாந்து கேப்டன் மைக்கேல் வாகன் அந்த தொடர்ல ரெண்டு டீமுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் அக்தர் தான் எங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டாருன்னு புகழ்ந்து பேசினார் இரண்டாயிரத்தி ஆறு சாம்பியன்ஸ் ட்ராஃபி டைம்ல டெஸ்ட்ல இவரும் முகமது ஆசிஃபு சிக்கி ரெண்டு வருஷம் தடை பெற்றாங்க தடையை எதிர்த்து அப்பீல் பண்ணி கொஞ்ச மாசத்துல அதுல இருந்து வெளியே வந்தவர் சவுத் ஆப்பிரிக்கா கூட நடந்த மேட்ச்ல நாலு விக்கெட் எடுத்து மீண்டும் நம்பிக்கைய கொடுத்தாரு ஆனா அந்த நம்பிக்கை கொஞ்ச நாள் கூட நிக்கல நீ இன்ஜுரியில விழுந்தாரு இரண்டாயிரத்தி ஏழு வேர்ல்ட் கப் ஆட முடியல முடிவு பாகிஸ்தான் லீக் போட்டிகள்ல தோத்துச்சு இரண்டாயிரத்தி ஏழு டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் மேட்ச் ஆட சவுத் ஆப்பிரிக்கா போனவர் அங்க நெட் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தப்ப சக பாஸ்ட் பவுலரான ஆசிப் கூட சண்டை போட்டு அவரை பேட் வச்சு அடிச்சிருக்காரு உடனே அவர் அந்த வேர்ல்ட் கப்ல இருந்து தூக்கிட்டாங்க இரண்டாயிரத்தி எட்டுல பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு விதிகளை மீறிட்டார்னு சொல்லி அஞ்சு வருஷம் தடை விதிக்க கோர்ட்டுக்கு போய் எதிர்த்து அப்பீல் பண்ணி தடைய தகர்த்தாரு அக்தர் விளையாடின காலம் முழுவதும் ஒன்னு கான்ட்ரோவர்சி இல்ல இன்ஜுரி இது ரெண்டும் தான் அவரோட பாதி கிரிக்கெட் வாழ்க்கையை பாழாக்கிடுச்சு இரண்டாயிரத்தி பத்துல திரும்ப விளையாட ஆரம்பிச்சாரு பழைய பர்ஃபார்மன்ஸ்கள கொடுக்க முடியல வயசாகிருச்சு இன்ஜுரியும் துரத்துக்கிட்டே வந்துச்சு கடைசியா இரண்டாயிரத்தி பதினொன்னு வேர்ல்ட் கப் ஆடினாரு லீக் போட்டிகள்ல சரியா விளையாடாம போனதுனால குவார்டர் பைனல் போட்டிகள்ல வெளியே உக்கார வச்சிட்டாங்க உலக கோப்பை முடிஞ்ச உடனே ஓய்வு பெற போறேன்னு அறிவிச்சிட்டாரு அப்படியாவது செமிஃபைனல்ல இந்தியா கூட ஆட வாய்ப்பு கிடைக்கணும்னு ஆனா அந்த மேட்சும் ஆட வைக்கல பாகிஸ்தானால அந்த மேட்சும் இந்தியாவை ஜெயிக்க முடியல மொத்தம் நூத்தி எழுபத்தி எட்டு டெஸ்ட் விக்கெட்டும் இருநூத்தி நாப்பத்தி ஏழு ஒன் டே விக்கெட்டும் எடுத்தாரு அக்தர் ஓய்வுக்கு அப்புறம் யாஸ் என்ற ஆட்டோபயோகிராபி எழுதி வெளியிட்டாரு மற்ற வீரர்கள் மாதிரி சுய ஒழுக்கமும் ஃபிட்னஸும் இருந்திருந்தா இன்னும் கொஞ்ச காலம் கிரிக்கெட் உலகத்தை தனது ஃபாஸ்ட் பவுலிங்கால ஆண்டிருப்பாரு காட்டுத்தீயா ஆரம்பிச்ச அக்தரோட கிரிக்கெட் வாழ்க்கை கான்ட்ரவர்சியால முடிஞ்சதுங்க அக்தரோட வேகத்தை இதுவரைக்கும் எந்த ஃபாஸ்ட் பவுலராலையும் முறியடிக்க முடியல இனிமேலும் யாராவது முறியடிப்பாங்களான்றது ஒரு மிகப்பெரிய சந்தேகம் தாங்க